இது உங்கள் வளம் காணொலி. ஆமாம், இன்னைக்கு நிற்கிறது சோழபுரம் கிராமம், வடக்கு வாய்க்கால். வடக்கு வாய்க்காலுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு 3 ஏக்கர் நிலம் வந்து நடவு நட்டுருக்கோம். அது அந்த வயலுக்கு பேர் வம்பன் புள்ளின்னு பேர். அதை தாண்டி ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் நடவு நட்டுருக்கோம். அது வந்து புதுவயல்னு பேர். ஏற்கனவே இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வந்து 11ஆம் தேதி, கடந்த ஜூலை 11ஆம் தேதி இதுக்கெல்லாம் வந்து உரம் போட்டோம். உரம் வந்து யூரியாவும் மைக்ரோஃபுட்டுனா அதில் வந்து பலவித சத்துக்கள் நிறைஞ்சது. அது வந்து கடற்பாசியும் கலந்தது, அதையும் கலந்து இது எல்லாத்துக்குமே அடிச்சிருந்தோம். இப்போ வந்து இன்றைக்கி 15ஆம் தேதி, 4 நாள் கழித்து இன்றைக்கி வந்து வயலுக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டு போனது. நிறைய வயல் வந்து மஞ்சள் கொடுத்துருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு சரியாக தெரியலை. அதை வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். இந்த வயல் ஏற்கனவே நல்ல பசுமையாக தான் இருந்துச்சு, இப்போயும் நல்ல பசுமையாக தான் இருக்குது. அந்த வயல்லாம் போய் பார்ப்போம். ஸோ அந்த மஞ்சள் கொடுத்த வயலெல்லாம் வந்து விவசாய அதிகாரி வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு பூச்சி மருந்து அடிக்கணும், வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுற அனுபவம் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 நாள் ஆகட்டும், ஏற்கனவே வந்து இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் அடிக்காமல் பூச்சி மருந்து அடிக்காமல் நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே போட்ட யூரியாவுக்கு பச்சை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் ஒவ்வொரு வயலாக. அதுதான் இங்கே பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த வயல் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முதல் கொள்ள முன்னாடியும் இதில் எந்த பிரச்சனையும் கொடுக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றரை ஒன்றா வட்ட வட்டமாக இருந்துச்சு. அந்த பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பச்சை கொடுத்து தான் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை மருந்து அடிச்சு விட்டோம்னா தேவலான்னு நினைக்கிறேன். மற்ற இடம் மாதிரி அது இல்லை. மஞ்சள் கொடுத்தது கொஞ்சம் மாறி இருக்குனாலும் வந்து பழைய நிலைமைக்கு வரல. இன்னும் மற்ற பயிர்கள் பாருங்கள், இந்த பயிர் எப்படி வளர்ந்துருக்கு, இந்த பயிர் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ சரியாக வரல. ஃபெரஸ் சல்ஃபேட் ஒன்று அடித்தா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து எந்த உரக்கடையிலுமே கிடைக்கல. ஃபெரஸ் சல்ஃபேட்டுங்கிறது வந்து இரும்பு சத்து உள்ளது, எந்த உரக்கடையிலுமே கிடைக்கல. இப்போ வந்து நம்ம பார்க்கணும் தேடி. ஏதோ இன்றைக்கி ஒரு உரக்கடை வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பாருங்கள், இது மாதிரி இருக்க வேண்டிய பயிர் இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்க வேண்டியது அங்கெல்லாம் வட்ட வட்டமாக வந்து வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. இப்போ அதெல்லாம் சரி பண்ணணும் எப்படியாவது. அப்படியே எல்லா வயலுக்கும் போயிட்டு வருவோம். கலப்பறிகள் பறித்தது ஓரளவுக்கு தேவலாம்தான், நல்லாலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் புல் இருக்குது. கலப்பறிகள் பறித்த பிறகு, யூரியா போட்ட பிறகு கொஞ்சம் வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. இந்த வயலுக்கு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போது நமக்கு எப்போதுமே ஆற்று தண்ணியும் வரும். ஆற்று தண்ணி சில டைமில் சில நேரங்களில் வந்து மேலே ஏறாது. ஸோ எல்லாம் வந்து கீழ் நோக்கி போயிடும். அதனால் வந்து சில நேரங்களில் வந்து போர் போட வேண்டியிருக்கோம். போர் வாட்டர் தண்ணி, போர் தண்ணி போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மூடி அப்பப்போ 2-3 வாங்கி வச்சுக்கணும். அதனால் வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடுது. இதோட அளவு தெரியாமல் நான் வாங்கிட்டு வரவே இல்லை. இதை ஒரு அளவு எடுத்துக்கிட்டு போயிடுவோம். இந்த பாருங்கள், இது ஒரு புல். இந்த புல்லை வந்து இது வட்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அளந்துக்கிறேன். இந்த நீட்டத்துக்கு இருக்குது. அநேகமாக இது 3 இன்ச்சியா 4 இன்ச்சியான்னு தெரியல அந்த இது மூடி. ஸோ இது வந்து வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு போகணும். இந்த நீளத்துக்கு இதை நம்ம பையில் வச்சுக்கலாம். எப்படி இந்த ஓரக்கால் பயிரெலாம் அவ்வளோ தெளிவாக வரல. அடுத்த முறை வந்து அடி உரத்தில் நம்ம வந்து இது கலந்துருந்தோம். அடி உரத்தில் என்ன கலந்துருந்தோம், ஜிங்க் சல்ஃபேட் கலந்துருந்தோம். அடுத்த முறை வந்து ஜிங்க் சல்ஃபேட் பாதியாக குறைச்சிட்டு ஃபெரஸ் சல்ஃபேட்டை பாதியாக சேர்த்துக்கிட்டலான்னு ஒரு யோசனை இருக்குது.
ஒன்றும் அவ்வளோ தெளிவு கொடுக்கல. மஞ்சள் குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் வந்து பழைய நிலைமைக்கு வரல, கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம் என்னென்னு. மூணாவது வயல், மொத்தம் இந்த இடத்துல வந்து ஆறு வயல் இருக்குது, எல்லாமே சிறு சிறு வயல். இந்த வயல் தேவலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, இந்த முதல் வயல் இருக்க மாதிரியே இருக்குது. இந்த ஓரக்கால் மட்டும் என்னென்னே தெரியல, ஏன் சரியாக வரலன்னு தெரியல, பார்க்கலாம் என்னென்னு. இந்த வயல் பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் முன்னேறி இருக்கு, இருந்தாலும் வந்து அந்த வட்ட வட்டமாக போயிருக்கிறது இடம் மட்டும் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது. இது ரெண்டு பங்கும் வந்து நம்ம நடவு நடுறோம், நம்மளோட பங்காளியோட வயல், அவங்க வந்து நீங்கள் நட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம குத்தகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற இந்த நாலு வயலும் நம்மளுது, தண்ணியெல்லாம் வெளியேறல, ஓரளவுக்கு உரம் போட்டதுனால தண்ணி வெளியே தாம கிடக்குது, நல்லது தான். தண்ணி எல்லா வயல்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குதுன்னு அது போதும். பாருங்க, இந்த இது வெளியில் போகிற தண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம உரம் போட்டு நாலு நாள் ஆகுது, இனிமேலுக்கு வேணால் திறந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம், இருந்தாலும் தேவைன்னா தான் திறக்கணும், இல்லைனாக்கா வந்து உள் தண்ணியை வந்து வெளியில் அனுப்பக்கூடாது. அதிகமாக தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா தான் இந்த பயிரெலாம் இனிமேலுக்கு பொழைச்சிக்கிட்டுரும். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இந்த தண்ணி இது இந்த பயிரெலாம் பொழைச்சிக்கிட்டுரும், சின்ன பயிர் கிடையாது. ஒரு காணாங்குழி பறக்குதுங்க. இந்த பறவைக்கு பேர் தெரியாமல் இருந்துச்சு, பேர் தெரிஞ்சிச்சு காணாங்குழி, இல்லாட்டி நீர்க்கோழினு பேர் போல இருக்கு. ஓடிடுச்சு. தரையை பார்த்து எப்போதுமே நடக்கணும். வரப்பில் இந்த வரப்பில் அதிகமாக புல் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றொரு காணொலியில் போட்டிருந்தேன். இது வந்து அப்படியே இந்த வாய்க்கால் வந்து தண்ணி ஏறி ஏறி ரொம்ப அதிகமாக தண்ணி ஏறிக்கிட்டே கிடந்துச்சு, வடியாமல் கிடந்துச்சு. அங்கே போய் ஒரு இடத்துல சாக்கு மண் போட்டு, மண்ணில் சாக்கு போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க, அதை எடுத்துவிட்டோம். கிட்டத்தட்ட 10 நாளாக அடித்து நல்லாவே வடிஞ்சு வந்துருச்சு தண்ணி. பாருங்கள், இந்த வேலை யாருமே செய்யாமல் நான் தான் போய் செய்ய வேண்டியிருக்கு. இங்கே இவ்வளோ வயல் இருக்கவங்களும் அதை செய்யாமல் இருந்திருக்காங்க. நம்ம வயலுக்கு வந்து தம் கட்டி அப்படியே வந்து உள்ளே தண்ணி ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த வரப்பு ஃபுல்லாக வந்து இந்த வாய்க்கால் தண்ணி மேலே ஏறிச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இதாகிடுச்சு. இன்னமும் தண்ணி நல்லா வடியணும், அப்போ தான் வந்து நம்ம வயல் தண்ணி வெளியில் போகும். அந்தளவுக்கு வடியுமான்னு தெரியல. அந்த சிமெண்ட் கட்டை இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் போய் க்ளீன் பண்ணி விடணும், சுத்தப்படுத்திட்டோம்னா அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் வெளியேறணும்னு வாய்ப்பு இருக்குது. அதான் செய்யும் போல் இருக்குது. இது பள்ளத்து வயல், இது நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த ஓரக்கால் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இது பள்ளத்து வயல், இது வந்து கூழைந்தல் ரெண்டு பேர், ரெண்டும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக குறைவாக கிடக்கு, சொல்லி பாய்ச்ச சொல்லணும். இந்த கத்துது பாருங்கள், இதுதான் காணாங்குருவி. திடீர்னு கிட்டக்க போனோம்னா எல்லாம் வர்றான் வர்றான்ட்டு ஓடும். இந்த பாருங்கள், வராத வராத வராத, வேட்டைக்காரன் வேட்டைக்காரன்னு கத்துது பாருங்கள். இந்த பாருங்க, அது எங்கே நிற்கிது, நான் எங்கே நிற்கிறேன், பறந்து ஓடுது கத்திக்கிட்டு. இதே ஊருக்குரியாக இருந்தால் நமக்கு 3 அடியிலேயே நிற்கும். ஃபெர்ரஸ் சல்ஃபேட் வாங்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொள்ளையெல்லாம் வந்து வயலாம் வந்து கொஞ்சம் உட்கார்ந்த மாதிரியே தெரியுது. முத முதல் விவசாயம் பண்ணுறா, நல்ல விளைச்சல் இருந்துச்சுனாக்கா தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஊக்கமாக இருக்கும். தண்ணி பாய்ச்சாமல் விட்டுருக்காங்க என்னன்னு தெரியல, கேட்கணும். நம்ம மேலோட்டமாக பார்த்தா நல்லா பசுமையாக தெரியுது, ஆனால் அங்கங்கே வந்து வட்ட வட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் பயிர்கள் வந்து சரியாக போகலை, சரியாக இல்லை. அதுக்கு தான் இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி ஜிங்க் சல்ஃபேட் ஒன்று ஒரு தடவை அடித்து பார்க்குறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். 10 நாளைக்கு ஒரு தடவை 3 உரம் சரியாக போட்டுருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு கலப்பரி இயந்திரம் கிடைக்காததுனால 20 நாள் தான் உரம் போட்டோம், அதுதான் நமக்கு பாதகமாகி போச்சு போல இருக்குது. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது, குறைந்தபட்ச விளைச்சல் இருக்கவே செய்யும். இந்த பாருங்கள், அங்கே தான், அதுதான் பேர் நாரை, சாம்பல் நிற நாரை. கொக்கு தான் அது வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கிறதுக்கு பேர் நாரைன்னு பேர். இந்த பாருங்கள், எவ்வளோ மைனா குருவி பாருங்கள். ஏன்னு தெரியல, நாரையெல்லாம் ஒத்த ஒத்தையாக வந்து நிற்கிது.
இந்த இடத்துல நமக்கு வந்து 5 ஏக்கர், அந்த பக்கம் 3 ஏக்கர், மொத்தம் 8 ஏக்கரு. அங்கே ஒரு உரமான நிலம் இருக்குது. உரமான நிலம்னா 100 குழி. 100 குழின்னாக்கா வந்து ஒரு மா ஒரு 3 மாதம் சேர்ந்தது 1 ஏக்கர். அதுதான் நமக்கு கணக்கு. பாருங்கள், அங்கே வடக்கு வாய்க்காலில் கரை இறங்கி அப்படியே இது வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இந்த பக்கம் கைலாபுரம் இருக்குது. வந்தது வந்துட்டோம். கைலாபுரையில் இறங்கி தண்ணி கிடக்கிறத பார்த்துட்டு போவோம். தண்ணியை பார்க்குறதே பெரிய மகிழ்ச்சி. ஏரிக்கரையில் குளக்கரையில் வீடு இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதே நேரம் கடற்கரையில் எல்லாம் இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். அது போடுற சத்தமும் அலையும் பிரம்மாண்டமும் அதில் உட்காந்துருக்கிறதுக்கே கொஞ்சம் நேரத்தில் பயமாக இருக்கும். இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கருத்தை தவறாமல் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.